நம்மளுடைய சம்பிரதாயம், நம்மளுடைய வழக்கம் இவ்வளோ பெரிய நல்ல வழக்கம் இருக்கும்போது மதமாற்றம் தேவையா? இங்க நீ எப்போ வேணா கோவிலுக்கு போகலாம், எப்போ வேணா சாமி கும்பிட்டுக்கலாம், உன் இஷ்டம். சாமி கும்பிடுறியோ கும்பிடலையோ அதெல்லாம் உன் இஷ்டம். பாட்டு சேர்த்து பாடுவதற்கு பாவலர்கள் பலர் இருக்க தலையாட்டி உளறலையும் கேட்பவளே நமஸ்காரம்னு சொல்லுவா. ஆனால் அங்கே தசம பாகம் 10% 20,000 சம்பாதிக்கலாம், 10% நீ கொடுத்துடணும். இங்கே யாராவது கேட்பானா உன்ன? இஷ்டம் இருந்தால் கொடு, இல்லைனா விடு. இது முக்கியமா அது முக்கியமா? 1,000 சொல்லு. சொந்த வீடு முக்கியமா, வாடகை வீடு முக்கியமா? யோசனை பண்ணி பாரு. நம்ம வீட்டில் நம்ம அக்கடான் இருக்க முடியும், மற்ற இடத்துக்கு போய் இருக்க முடியுமா? 1,008 கண்டிஷன் போடுவான். நம்மால் முடியுமா? இவ்வளோ ஃப்ரீடமாக இருந்து இனிமேல் கவனம் அப்படின்னு தெரிய முடியுமா? கன்றாவியாக இருக்கும். அதை கேட்கறதுக்கு நாராசமாக இருக்குது. மதமாற்றம் கூடாது. யாரோ இஷ்டம் இல்லாமல் பண்ணுற வேலை நம்ம செய்யப்படாது. அப்படி போனாலும் ரெண்டு வார்த்தை சொல்லு, அப்படி தான் இருப்பேன்னா விட்டுடு. அவாத்து கேட்க உனக்கு இனிக்கிறது, உங்காவது தீபாவளி பட்சம் அவளுக்கு பிடிக்கலையா? ஏன் கொடுக்குறே? நீ ஏன் வாங்குறே? இதில் வேற ஒருத்தன் என்கிட்ட விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் போடலையா? டேய் அறிவுகிட்டவனே, அவன் போட்டா என்ன போடாட்டா என்ன, விநாயக சதுர்த்தி நடக்க போகிறது இல்லையாண்ணா? சத்தியமாக நடக்க தான் போகிறது. உனக்கு ஏன் நீ ஓட்டையும் போட்டியும் ஃபீலும் பண்ணுற, அவன் தான் போட மாட்டான்னு தெரியும்ல. உன்னை யார் போட சொன்னான்? பண்ண தப்பெல்லாம் நீ பண்ணிப்படியா அவன் மேலே குறை சொல்லிட்டு இருக்க? நீ மாறு, நீ திருந்து, நீ யோக்கியனா இரு. ஏன் அடுத்தவாத குறை சொல்ற? அவளை அப்படித்தான் மாறவே மாட்டான் ஜென்மத்துக்கும். நீ மாறி தொலைய, உனக்கு எங்க போச்சு புத்தி? இப்படின்னு நான் கேட்கல, பெரியவங்கள்லாம் கேட்டாங்க. என் மேல ஏதாவது பழைய கிழிய போட்டுற போறீங்க, உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு எனக்கு. அப்படிப்பட்ட அந்த தீமையான குணங்கள் நம்மளை விட்டு போகவும் நன்மை செய்திகள் நமக்கு நடக்க நம்ம குழந்தைங்க நம்ம பேச்சை கேட்கணும். நாம என்ன அனுபவிச்சோமோ அதை குழந்தைங்க அனுபவிக்கணும், நல்லா இருக்கணும்.